இந்த வீடியோவை வழங்குவோர் எஸ்ஆர் பிரபு தயாரிப்பில் ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸின் அருவி. ஒரு வாரம் கூட ஆகல உங்களுக்கு கல்யாணம் ஆகி கல்யாணம் முன்னாடி என்னெல்லாம் கொஞ்சம் விலவரியா பிரிச்சு பிரிச்சு சொல்லுங்க. முந்தின நாள் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, சுமார் ஒரு 6 மணி அளவு இருக்குமா இந்த மாதிரி வந்துட்டு இவன் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருக்காங்க. என் சைட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் வந்து கூப்பிடல. ஏன்னா என் சைட் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்பாவுக்கு பழக்கம். ஸோ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் நாங்கள் போய்டுறதுனால என் சைட் யாருமே கிடையாது, ஃபுல்லாக இவன் சைட் தான். அந்த மாதிரி ஒரு பெரிய கேங் இருக்காங்க. சரி கன்ஃபார்மாக பண்ணிடலாம், டேட் மட்டும் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ பண்ணிடலாம் அப்படிங்கிறது வந்து அந்த 1 டே பிஃபோர் அவங்ககிட்ட நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம். ஓகே இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் நீங்கள் போய் நிற்கிறீங்க. நிற்கும் போது வந்து உங்களை பார்த்து யாரும் ஷாக் ஆகலையா, இது இது சன் மியூசிக் விஜய் மணிமேகலை இல்லை? இல்லை அதுக்கு தான் வந்து அந்த அந்த ஒரு அண்ணா இருப்பாரு, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறான். நான் அவர் வந்துட்டு இது நான் கூட பதறல, அப்படியே ஹாயப்போ எப்படி ஃபோட்டோ வரதானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிறவங்க, என்னென்ன கேள்விகள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதான் ஆல்மோஸ்ட் நாங்கள் பிளான் பண்ணிட்டோம், வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலை. ஸோ நைட்டு வந்து ஒரு 10:30 தான் ஸ்டார்ட் பண்ணேன் வீட்டில் விஷயமே. இந்த மாதிரி கேட்ட உடனே அப்படியே அம்மா உட்காந்துட்டாங்க, தூங்கலை எல்லாம். அப்படியே அப்படியே ஒரு 12:30 வரைக்கும் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2:30 வெளியே வந்து கால் பண்ணேன்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்பா வந்து ஷூட்டிங்கில் இருந்தார், ஊரில் இருந்தார், அவர் வர முடியல. திடீர்னு சொல்றேடா வர முடியாது அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிட்டு போயிட்டு இதெல்லாம் விஷயம் பார்த்தீங்களா, வீட்டில் எவ்வளோ ஸ்வீட் எனக்கு ஓகே ஓகே அப்படின்னாங்க. 2:30 அதான் கேட்டுருக்கேன், ஓகேவா ஓகே 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 தான் சொல்லிட்டு இருக்கேன், ஓகே போலாம் அப்படின்னா. சரி ஓகே உனக்கு ஓகேனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். உங்க வீட்டில் ஜாலியாக அப்படி கேஷுவல் எடுத்துறான், ஓகே பையன் கரெக்டான டெசிஷன் அப்படின்ற மாதிரி. நான் எங்கள் அப்பா கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லாமல் எடுத்தோம்ல அந்த மாதிரிலாம் பண்ணல. இந்த மாதிரி ஒரு லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற பேரில் ஓகே பையன் வந்து பேர் வந்து உசையன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கூட ரிப்ளை பண்ணல. ஏ ஜோதி அந்த இந்த விளக்கு வாங்கி வச்சது எங்கே, நீ சொல்லு மேய்க்கலாம் என்ன விஷயம் ஒன்றும் இல்லை பண்ணிய கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் சண்டை லைட்டாக அப்படி பெருசாகிட்டே போச்சா, கன்வின்ஸ் பண்ண முடியல டோட்டல். ரிசெப்ஷன் நடி ஒன்று வைக்கும்போது தான் எல்லாரையும் கூப்பிட்டு யா பேர் வந்து உசைன் சொன்னாங்க, லைட்டா ஹார்ட் அட்டாக் வந்து முஸ்லீமா இருக்கு. அப்பவே ஏதோ மேரேஜ் வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிட்டேன், வீட்டுல சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்ற ரேஞ்சுக்கு. அந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் லைவா போட்டு ஹலோ ஹாய் நீங்க உசைனா? ஆமாங்க.
அந்த இந்த மொட்ட சிவா கிட்ட சிவா படத்துல அந்த லாரன்ஸ் மாஸ்டரோட ஆடுனீங்களே அது அந்த பையன் நீங்க தானா? இல்லங்க, உங்க நம்பர் நான் தேடி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரை பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி நான் கொஞ்சம் பிட்டெல்லாம் போட்டேன். ஹோல் சன் நெட்ஒர்க்ல இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு நான் சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி உங்க நம்பரை கஷ்டப்பட்டு நான் தேடி கண்டுபிடிச்சேன். ஓகே, ஸோ அதான் கால் பண்ணலாமே விஷ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கால் பண்ணேன் நான். ஓகே சொல்லுங்க. அதாங்க உங்க டான்ஸ் இப்படிதான். ஓகே, உங்க டான்ஸ் வந்து பயங்கர சூப்பரா இருந்துச்சுங்க, பயங்கர ஃபாஸ்டா இருந்தீங்க. அதுவும் அந்த லாஸ்ட் அந்த ஒயிட் கலர் ஷர்ட் அந்த பேண்ட் அதெல்லாம் வந்து பயங்கர சூப்பரா இருந்துச்சு உங்களுக்கு. Thank you. நான் அதை ஷூட் போயிட்டுருக்கேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க. ஆ இல்லைங்க, ஒன் செகண்ட் ஒன் செகண்ட், அது வந்து இது அதாங்க அது இல்லை. நான் வந்து அந்த அப்போ தான் ரிலீஸ் ஆகுது, அந்த வீக் தான் ரிலீஸ் ஆக போகுது. சாங் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது இல்லைங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை உங்களை மீட் மட்டும் பண்ண முடியுமா? கண்டிப்பாக கண்டிப்பாக, நான் ஷூட் போயிட்டுருக்கேன், ஒரு த்ரீ டேஸில் முடிச்சுட்டு வந்துடுவேன். ஓகே, வந்தோடனே கண்டிப்பாக மீட் பண்ணலாங்க. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். ஓ தேங்க்யூ. இல்லைங்க, கஷ்டப்பட்டு நம்பர்லாம் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். இல்லை சாரி, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேங்க, சாரி. அதுதான் விஷ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி இன்னொரு சாங் ஏதாவது ஆடிருக்கீங்களா நீங்கள் சொல்கிறீங்க? இல்லைங்க, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வெளியே போயிட்டுருக்கேன். பாய் ஒரு நான் சன் மியூசிக் மணிமேகலை பேசுகிறேங்க. பாய் 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 பாய். சரிங்க, பாய்ங்க. தெரியாது மணிமேகலை அப்படின்னு தெரியும், ஃபேஸ் பார்த்தா தெரியும், பட் இவங்க தான் அந்த ஷோ அது எதுவுமே நான் பார்க்க பார்த்தீங்களா? அதனாலதான் உங்களை பத்தி தெரியல. அதான் அந்த பேச்சு என் வீட்டுல, என் ஷோ என் வீட்லயே பார்க்க மாட்டாங்க. சோ அதனாலதான் அப்படியாச்சு, எனக்கு யாரும் தெரியல. சரி, நல்லா கால் பண்ணுவாங்க எல்லாருமே. ஓகே தேங்க்யூ சொல்லிட்டு வச்சு. நிறைய பொண்ணு இது மாதிரி கால் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. சொல்லமா? சொல்லு. நிறைய கால் வந்திருக்கு. ஸோ அதனால அவங்கள அப்படி ஏதாவது ஒரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிட்டேன். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று, அந்த மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு தான் சும்மா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து வந்தோடனே நீங்கள் மீட் பண்ணிட்டீங்க கூப்பிட்டு? ஆ, அது ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் கழிச்சு நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு பையனை மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது பயங்கரமாக ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணும், மேக்கப்லாம் பண்ண, அந்த மாதிரி ஐடியாஸ் தான் இருக்கும். ஒரு 2 hours 3 hours மேலே பண்ணியிருப்பீங்க? இல்லை இல்லை, அது என்ன பண்ணிட்டான், வந்து சென்னைக்கு வரேன் வரேன்னு சொல்லிட்டே இருந்தான், வந்ததை சொல்லவே இல்லை. நைட்டு திடீர்னு 10 o'clock அதுக்கு முந்தினாலே வந்துட்டான், எனக்கு அது தெரியாது. நைட் 10:15 கால் பண்ணிட்டு இந்த மாதிரி எங்கே இருக்கு அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கேன், அப்போலாம் வா போன்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். அந்த 1 month கேப்ல இந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மென்ட். ஓகே, வீட்ல தான் இருக்கு, நடக்கிறது தானே அதெல்லாம், நான் வழக்கமான என் வீட் அட்ரஸ் உங்ககிட்ட சொல்லிட்டேன். சோ வீட்டு கீழ தான், வீட்டு கீழ தான் இருக்கேன் வா, இந்த சினிமாட்டிக்கா பயங்கரமா இந்த வீட்டு கீழ நிக்கிறேன், ஹைட்ரபட் ஷூட்டிங்ல இருக்கேன்னு சொன்னேன். அது முடிஞ்சு போச்சு, நான் பாக்கணும் டக்குன்னு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். பக்கத்தை நானே என் ரூம்ல தேடி பாக்குறேன், மேக்கப் செட்டு ஒன்னே காணும், என்னோட சூப்பர் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் எதுவுமே டக்குன்னு வர மாட்டேங்குது கைக்கு. நைட் ட்ரெஸ் போட்டுட்டு ட்ராக் போட்டு டிஷர்ட் போட்டு அப்படிதான் இருந்த, தலையெல்லாம் விடிச்சு போட்டு ஸ்ட்ரைட்னிங் கூட பண்ணல, மேக்கப் கூட போடல. அவன் திரும்ப ஒரு 2 நிமிஷத்துல கால் பண்ணிட்டு, நீ மேக்கப் எதுவும் தேடிட்டு இருக்காத, டக்குன் கீழவா அப்படியேவா அப்படின்னு சொல்லிட்டு நான் வித்தவுட் மேக்கப்ல தான் ஃபர்ஸ்ட் பார்த்தான். சாரிடா, வித்தவுட் மேக்கப் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தான். இப்போ லவ் மேரேஜ்னாலே ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ அதில் வந்து இந்த மாதிரி இன்டர்காஸ்ட் மேரேஜ்னா வந்துட்டு ஒரு பெரிய எதிர்ப்பும், ஏதோ வந்து ஒரு தீவிரவாதத்துக்கு இணையாக வந்து அதை வந்து பெற்றோர்கள் பார்க்குறாங்க. இதை வந்து நான் உடனே இதை சரின்னு சொல்லிடல, பட் ஆனால் வந்துட்டு என்னந்தாலும் அவங்களோட பசங்களை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு இதில் வந்து நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை வைக்கிறேன். ஓகே, இல்லை அது ஹர்ட் பண்ணுறதுன்ற மாதிரி கிடையாது. அவங்க பேரண்ட்ஸ் அவங்க என்ன யோசிப்பாங்க, ஓகே இவ டக்குன்னு இவங்கள பார்த்து டிசைட் பண்ணிட்டாங்க, அது கரெக்டாக இருக்குமோ இருக்காதோ, இவளால வந்து இந்த ரிலீஜன் வந்து இதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துட்டு போய் டக்குன்னு அடாப்ட் பண்ணிப்பாங்களோ மாட்டாங்களோ, அந்த மாதிரி தான் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அவங்க ஆப்வியஸ்லி நம்ம நம்ம பொண்ணு ஓகே ஹோல் ஜென்ரேஷன் அது அந்த பக்கம் போகும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்க கன்ஃபியூஷன் தானே தவிர, அவங்க என்ன அவங்க பார்த்து ஒரு பையனை செலக்ட் பண்ணுறதா அப்படின்ற ஈகோலாம் அவங்களுக்கு கிடையாது கிடையாது. ஸோ அவங்களை தப்பு சொல்லவே முடியாது. ஏன் இதுவும் கூட நாங்கள் வந்துட்டு பேசி இன்னும் ஒரு 1 or 2 years கூட நாங்கள் வெயிட் பண்ணியிருப்போம், அவங்க வந்து எங்களுக்கு டைம் கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டும்தான். அதுக்கு கூட இல்லாமல் கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தி இருந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், கண்டிப்பா வெயிட் பண்ணிருப்போம் அப்பா என்ன இருந்தாலும் அம்மா அப்படின்றதுனால.
நான் சொல்லும் போது எனக்கு இவ்வளவு பிரஷர் இருக்குன்னு தெரிஞ்சு கூட அவன் வந்து அப்பா அம்மா கிட்ட ரெண்டு பேர்கிட்ட பேசி பெர்மிஷன் எல்லாம் வாங்கிதான் அவனும் பண்ணான். அவங்க வீட்டுல அவனுக்கு டைம் கொடுத்தாங்க, என் வீட்டுல எனக்கு டைம் கொடுக்கல, அவள் தான் பிரச்சனை. மற்றபடி இன்டர் ரிலீஜியன் மேரேஜ் அப்படின்னா அது பெரிய ஒரு குத்தம் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இவன் ஆடும்போது இவன் வந்துட்டு ஒரு ஒரு சதீஷா இருப்பா ரமேஷா இருப்பான்னு நினைச்சேன், மூஞ்சை பார்த்து இவன் வந்துட்டு ஹுசேனா இருப்பான்னு எனக்கு என்ன தெரியும். அதனால நான் வந்து விட்டு போக முடியாது இல்லையா. ஸோ அது வந்து இது வந்து அப்பா அம்மா ஒத்துட்டு நிறைய இன்டர் ரிலீஜியன் மேரேஜ் இன்டர் காஸ்ட் மேரேஜாக நிறைய நடந்திருக்கு. இது வந்து எங்கள் வீட்டில் ஒத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அங்கே இருந்ததுனால மேபி அதை வச்சு அவங்க டிபேட் பண்ணுறாங்க, ரிலீஜியஸ் டிபேட் அந்த மாதிரி வியூஸ்லாம் வந்து இதில் உள்ளே கொண்டு வர்றாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க ஒத்துக்கிட்டு நான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தா ஓகே மணிமேகலைக்கும் ஹுசைன் அவங்களுக்கும் வந்து மேரேஜா ரெண்டு பேர் இந்த ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிருக்கும். இது ஒத்துக்கல அப்படிங்கும் அதை வச்சு ஜாஸ்தி வந்து பேசுறாங்க அவள் தான். சரி ஓகே, இப்போ அடுத்து என்னன்னா லவ் மீட்டர் என்னன்ற டெஸ்ட் பண்ணுற ஒரு விளையாட்டு. ஓ, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க எவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்காங்க என்ன. போட்டிக்கு தயாரா? எஸ் யாரு மனசுல யாரு அவங்களுக்கு என்ன பேரு அப்படின்ற மாதிரி ஒரு ரவுண்டு. ஸோ இதில் என்னன்னா சிவப்பு கலர் பலூன் வந்து நீங்க சேம் கலர்ல, மீதி என்ன கலர் இருக்கு கருப்பா, சரி ஓகே நீங்க வச்சுக்கோங்க, பசங்க எப்பயுமே அந்த கலர் தான் கொடுப்பாங்க. சரி நான் வந்து ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு யார் அப்படின்றத வந்து இந்த கேள்விக்கான பதில் யாருன்றதை வந்து நீங்கள் லிஃப்ட் பண்ணி காமிக்கணும். இப்போ அந்த கேள்விக்கான பதில் வந்து மேகலையாக இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவோம், சிவப்பு கலர் பலூன் டிக் காட்டணும். ஓகே, அந்த கேள்வி நீங்களும் பதில் சொல்லணும். ஓகே ஓகே, அதே மாதிரி வந்து நீங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் கருப்பு கலர் பலூன் காட்டுது, இவராக தானே இன்னும் கருப்பு கலர் பலூன் கருப்பு கலர் பலூன் காட்டுது. ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா உங்கள் ரெண்டு பேர்த்தில் யார் பயங்கரமாக மொக்க போடுவோம். செலவுன்னு வரும்போது காசு தண்ணியா இறக்கிற ஆள் யார்? ஆஃப் கோர்ஸ். ஓகே, திரும்பி பாருங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். என்ன இந்த கேள்விக்குமே இவர் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு, அது இவர பதிலா நீங்க சொல்ல மாட்டேங்க. சரி ஓகே, லாஸ்ட் க்வெஸ்சன் கேக்குறேன். அந்த க்வெஸ்சன் கொஞ்சம் கிரிட்டிக்கலான க்வெஸ்சன். ஓகே, இது யார் உண்மை சொல்றீங்க பாப்போம். உங்க ரெண்டு பேத்துல யார் முத முத ப்ரோபோஸ் பண்ணா? திரும்புங்க. சரி ஓகே, நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் வந்து ஏறக்குறைய எல்லாரும் ஒரே பலூன் தூக்கி காமிச்சதால உங்களுக்கு நான் வந்து 100 மார்க்ஸ் கொடுத்துறேன். ஹண்ட்ரட் மார்க்ஸ் கொடுத்தா நீங்க இப்பெல்லாம் பொய் சொல்லக்கூடாது, எனக்கு தெரியும் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. சரியா? சரி, இனிமேலும் வந்து நீங்க இந்த சண்டையும் போடாம சந்தோஷமா வாழ்றதுக்கு இந்த தம்பியோட வாழ்த்துக்கள். ஓகே ஓகே. சரி, இப்போ வந்து மறுபடியும் க்வெஸ்சன் சேஞ்ச். அழகான ராட்சசியே ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நீங்க உட்காருங்க பாய், அவங்க உட்காந்துருப்பாங்க, அவங்க நீங்க வரையணும். முன்னாடி வரைஞ்சவங்க என்ன முக்கர வச்சிருக்காங்க ஆப்போசிட்ல, என்ன பார்த்து வரையணும். நீங்க உங்களுக்கு இதுல வந்து இதெல்லாம் நல்லா இருக்கு நல்லா இல்லன்றதெல்லாம் தாண்டி வந்துட்டு
இது ஏதாவது குறை இருந்ததுன்னா அது கொஞ்சம் கீழே மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம அடுத்த சூழல் மாற்றிக்கலாம். ஸோ புதுசாக கல்யாணமான இந்த ரெண்டு பேர், சி ஒரு பேர் தான், ரெண்டு பேருன்றது வந்து ஒரு ரெண்டு பேர்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த பேருக்கு வந்து விஷயத்தையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ஓகே, நான் இப்போ வந்து நிறைவடைஞ்சிக்கலாம். சி நிறைவே பண்ணுவோம், ரோல் ஆகும் போது நீங்கள் ரோல் ஆகிறீங்க, ரோல் ஆகிறீங்கக்கா. ஓகேடா. சரி இப்போ நம்ம வந்து நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். சி நிறைவான பகுதியா? நீங்க சொல்லுங்க 3, 2, 1, action. சொல்லி பண்ணா சென்டிமெண்டா கரெக்டா வரும். சரி ஓகே சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. 3, 2, 1, go. Action. Behind Woods நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வெங்கட் பிரபு. லைக் பண்ணுங்க, லைக் தி வீடியோ, லைக் தி வீடியோ. ஷேர் பண்ணுங்க, வீடியோக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் தி வீடியோ. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஷேர் தி வீடியோ அண்ட் Subscribe தி சேனல். Subscribe பண்ணுங்க. வீடியோக்கு Subscribe பண்ணுங்க. இப்போ தமிழ்லயே சொல்லிட்ட மக்கள், ப்ளீஸ் go and do it. இந்த வீடியோவை வழங்குவோர் எஸ்ஆர் பிரபு தயாரிப்பில் ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸின் அருவி.